வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தத்வம் தமிழ் அகாடமி நீ இன்ஜினியரிங்ல சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ ஈசிஐ கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான எக்ஸாம் தான் இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சியால வருடம் வருடம் கண்டக்ட் பண்ணப்படுகிறது ஒரு இன்ஜினியரா ஒரு உச்சபட்ச பதவிக்கு போகணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அது இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் உங்களால போக முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட சேர்மனா உயர்றதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இது ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு கேடர் ஈக்குவல் சாலரி ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது ஒரு கெசட்டட் குரூப் ஏ போஸ்ட் உங்களுக்கு செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் அதற்கு ஒரு டிரைவர் உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்ஸ் இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அண்ட் ஒரு மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாப் தான் பட் இதற்கு இந்த தமிழக மாணவர்கள் நிறைய காம்படிட் பண்றது கிடையாது ஏன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றத நினைக்கிறாங்க ஆக்சுவலா இந்த எக்ஸாமோட நோட்டிபிகேஷனோடைய லாஸ்ட் டேட் கம்ப்ளீட் ஆயிருச்சு பட் பிரச்சனை இல்ல ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாசம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு பிப்ரவரியில அதோட பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க சோ நீங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க நீங்க முழுமையா பாருங்க அப்ளை பண்ணாட்டாலும் சோ கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது கண்டிப்பா ஒரு 1 இயர் தேவைப்படும் இந்த எக்ஸாமுக்கு தான் நீங்க அப்ளை பண்றீங்க ஒரு 1.5 மாசம் தான் இருக்கு உங்களால படிச்சிட முடியுமானா சோ கண்டிப்பா படிக்க முடியாது கண்டிப்பா மினிமம் 1 இயர் ப்ரிப்பரேஷன் தேவைப்படும் சோ அதனால இந்த எக்ஸாமுக்கு அடுத்தடுத்து நீங்க எழுதணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து இந்த வீடியோ முழுமையா பாருங்க இதுல இந்த எக்ஸாமுக்கு எப்படி தயாராகுது என்ன கட் ஆஃப் இருக்க போது என்ன எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்ற டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் சரிங்களா சோ இது இந்த மாதிரியான ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நம்மளால போக முடியாதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா நிறைய மாணவர்கள் இந்த மாதிரியான தேர்வை விட்டுட்டு எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் வந்து அவங்க எழுதுவாங்க அதற்கு முயற்சி பண்ணுவாங்க பட் ஆனா ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் ஆயிடும் பட் இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா டைரக்டாவே அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரா நீங்க வந்து பணியமர்த்தப்படுவீங்க உங்களுடைய 34 வருஷம் சர்வீஸ்ல நீங்க ஒரு சேர் பர்சன் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சேர்மனாவே நீங்க வந்து போயிட முடியும் சரிங்களா அதே மாதிரி சாலரி உங்களுக்கு இன்ஹான்ஸ் சாலரியாவே மாசம் வந்து பாத்தீங்கன்னா 90,000 வந்து உங்களுக்கு இருக்கும் அதை தவிர ஏகப்பட்ட அலவன்சஸ் இருக்கக்கூடிய இந்த ஜாப் அப்ப நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு உச்சபட்ச பதவிக்கு தானே நம்ம போகணும் அப்ப ஏன் போக முடியல போகணும்னா என்ன பண்ணணும் என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம டாக்கிள் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போறேன் சொல்ல போறேன் அதனால முழுமையா பாருங்க அந்த ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி தேர்வு கிளியர் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் ஒன்னு சொல்றேன் இங்க நிறைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறைய சாதனைகள் இங்க நிகழ்த்தப்படுது கரெக்டுங்களா நம்ம ஒரு ராக்கெட் லான்ச் பண்றோம் ஒரு மொபைல் போன் கண்டுபிடிச்சோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க இருந்து அமெரிக்கால இருக்கிறவங்களா நேர்ல பார்த்து நம்ம மொபைல்ல பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதை சொல்லக்கூடிய ஆளை நம்ம பைத்தியக்காரரா பார்த்துருப்போம் இல்ல அப்படி ஒரு ஒரு தாட்டே நமக்கு இருக்காது ஆனா அப்படி ஒரு அரிய கண்டுபிடிப்பா இன்னைக்கு கண்டுபிடிச்சு அது வந்து பயன்பாட்டுல இருக்கு இல்லைங்களா அப்ப அது ஒரு முன் அனுபவம் இல்லாத ஒரு ஒரு எந்த ஒரு அனுமானமும் இல்லாத ஒரு கண்டுபிடிப்புகள் நிறைய நிகழ்த்தப்படுது இது நிகழ்த்தக்கூடிய சாதனையாளர்களும் இங்க இருந்துட்டு இருக்காங்க அப்ப என்னனே தெரியாத ஒரு விஷயத்தையும் இங்க வந்து அதை கண்டுபிடிச்சு இங்க சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய மனிதர்கள் இருக்கும்போது வருட வருடம் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகுது வருடத்துக்கு இத்தனை நபர்கள் வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரா வந்து செலக்ட் ஆகி போயிட்டு இருக்கும் போது நம்ம கண்ணெதிரி நிறைய முன்மாதிரிகள் இருக்கும்போது இந்த போஸ்டை நம்மளால ஏன் கிளியர் பண்ண முடியாது அதுவே சாத்தியம் அப்படின்றப்போ இதுவும் சாத்தியம் தான் பட் கஷ்டம் தான் பட் கஷ்டப்பட்டாதான் அதாவது நம்ம என்ன எய்ம் பண்றோமோ அதான் கிடைக்கும் அப்படின்றது இருக்கு நீங்க ஜீரோ கெயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ தான் கிடைக்க போகுது உங்களுக்கு நீங்க அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரிங் இங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் பட் ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் ஸ்கெடியூல் அதற்கான டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் ஒரு நல்ல இன்ஸ்டியூட் இருந்தா கண்டிப்பா இந்த தேர்வை உங்களால கிளியர் பண்ண முடியும் இதற்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எவ்வளவு லாங் ஆகும் நான் எல்லாத்தையும் கண்டிப்பா சொல்றோம் பட் முடியும் அப்படின்னா உங்களுக்கு முடியும் இன்னொன்னு உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க தீர்மானிங்க உங்களுக்கு இதுதான் வேணும்னா இதற்காக நீங்க உழைக்கிறதுக்கு ஆசைப்படுங்க இதை ஒரு இலக்கா தீர்மானிங்க அந்த இலக்கை நோக்கியே உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க முதல்ல இதுதான் வேணும் அப்படின்னு நீங்க தீர்மானிச்சிட்டாலே அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள உருவாயிடும் அதனால பாசிட்டிவா என்னால செலக்ட் ஆக முடியும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதை நோக்கிய ஒரு உழைப்பு கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் முடியும் அப்படின்னு நம்புங்க அந்த ஜாப்பை பத்தின ஒரு கனவு காணுங்க அந்த கனவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான செயல்ல கண்டினியூஸா இறங்குங்க அதை கன்சிஸ்டன்டா ஹார்ட் ஒர்க்கிங்கா பண்ணுங்க கண்டிப்பா டெஃபினட்டா உங்களாலே அச்சீவ் பண்ண முடியும் ஏனால் இங்க முன்மாதிரியா நிறைய மாணவர்கள் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்ப உங்களாலே முடியும் அப்படின்றத நிதர்சனமான உண்மை சரிங்களா ஓகே இதை பாக்குறதுக்கு முன்னாடி சோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல சரிங்களா சோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல வருகின்ற அக்டோபர் 1 வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் ஈஸிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் வந்து 15,000 ரூபாய் ஆஃப்லைன் வந்து 25,000 ரூபாய் உங்களுக்கு 20% ஆஃபர் இருக்கு உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் வேணா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே
சோ இந்த நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஜேஏ போனீங்கன்னா நீங்க அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் ஆகிறதுக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆயிடும் சரிங்களா இல்ல டைரக்டாவே நீங்க வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி போகலாம் இதோட ப்ரமோஷன் டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கும் பாருங்க ஏஜ் லிமிட் 21ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும் பட் நீங்க எஸ்சிஎஸ்டினா 5 வருஷம் ஓபிசினா 3 வருஷம் பிடபிள்யூடினா வந்து உங்களுக்கு 10 வருஷம் கண்டிப்பா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு பிஇ பிடெக் சோ பாஸ் பண்ணிட்டாலே போதுமானது போஸ்டிங் வந்து எனிவேர் இன் இந்தியா இருக்கும் உங்களுக்கு சதர்ன் ரீஜியன்லயோ இல்ல தமிழ்நாட்டிலேயே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்களா அதனால இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் அலவன்ஸ் பாருங்க இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் இக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நம்ம வந்து க்வெஸ்சன் வந்து டெஸ்ட் மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த டைம்ல நமக்கு வந்து லைவ் டிஸ்கஷன் இருக்கும் நீங்க வந்து கலந்துக்கலாம் சோ அதுக்கு வந்து நம்ம கற்போம் தமிழ் அகாடமி லைவ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ஸ் வந்து நம்ம இருக்கு அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அதோட லிங்க் இருக்கும் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல நீங்க லைவ் அட்டன் பண்ணிக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம டெலிகிராம் சேனல்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும் அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம் அதுல நீங்க டெஸ்ட் எழுதலாம் உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றதையும் நம்ம அதுல வந்து ஷேர் பண்ணுவோம் சரிங்களா சோ அதுவும் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அண்ட் முக்கியமா இந்த வீடியோ உருவாக்குறதுக்கு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய லைக் தான் எங்களுக்கு ஒரு உந்துகோலா இருக்கு அதனால தயவு செய்து இந்த வீடியோ உங்களுக்கு முடியும் போது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துகோலா எங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல ஓகே இப்ப இந்த எக்ஸாம் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் முதல்ல இது வந்து ஒரு 3 ஸ்டேஜ் சரிங்களா இதுல ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கு ஆக்சுவலா வந்து ஏன்னா இது வந்து நிறைய மாணவர்கள் வந்து கேட் ப்ரிப்பேர் பண்றவங்க இஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க ஆனா இஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க கேட் எக்ஸாம்க்கே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க இஎஸ்சி நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா எனி டெக்னிக்கல் எக்ஸாம் உங்களால கிளியர் பண்றதுக்கான நம்பிக்கை அதிகமா இருக்கும் லைக் இப்ப நீங்க இஎஸ்சி படிச்சீங்கன்னா நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஏ எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணலாம் பட் இந்த ஜெனரல் ஸ்டடிஸும் இதுக்கும் ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு ஆனா அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு பட் டெக்னிக்கலா நீங்க பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க சரிங்களா சோ அதனால நல்ல வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க இஎஸ்சி டார்கெட் பண்ணீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇ இல்ல அதற்கு கீழே நிறைய பிஎஸ்யூஸ் எக்ஸாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏஇ ஏடி எக்ஸாம்ஸ் சோ எல்லா எக்ஸாமுமே உங்களால கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ட் கிரியேட் ஆகும் அதனால சோ இந்த எக்ஸாமுக்கு நீங்க முயற்சி பண்ணி ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்பிட்வீன் ஏதாவது ஒரு 1% வந்து வேற எக்ஸாம் நம்ம ட்ரை பண்ணலாம் நினைச்சா கூட அதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் சரிங்களா சோ ஓகே இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 அப்படின்னு இருக்கு இது வந்து ஆஃப்லைன் மோட் தான் சரிங்களா ஆஃப்லைன் மோட் தான் உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாசம் கண்டிப்பா ஒவ்வொரு இடமும் எக்ஸாம் இருக்கும் சோ புதுசா பார்ப்பவர்கள் தயவு செய்து நீங்க வெயிட் பண்ணுங்க அடுத்த வருஷமும் நோட்டிபிகேஷன் வரும் சோ நீங்க அதற்காக நீங்க நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சாலும் இதுக்கு வேலைக்கு ஆகாது குறைஞ்சது மினிமம் 1 இயர் ப்ரிப்பரேஷன் நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரிப்பரேஷன் தேவைப்படும் அதனால நீங்க இப்பவே ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டை பார்த்து ஜாயின் பண்றதுதான் கரெக்டான ஒரு சரியான தேர்வா இருக்கும் சரிங்களா ஓகே ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் பிரிலிமினரி அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான் எம்சிக்யூ தான் ஆஃப்லைன் டெஸ்ட் தான் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பேப்பரா வந்து உங்களுக்கு பிரியும் சரிங்களா சோ என்னென்ன பேப்பர் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட் அப்படின்ற ஒரு பேப்பர் டெக்னிக்கல் அப்படின்னு 2 பேப்பர் இருக்கும் இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 hours வந்து எக்ஸாம் இருக்கும் 100 க்வெஸ்சன்ஸ் இருக்கும் ஒரு க்வெஸ்சனுக்கு 2 marks கொடுப்பாங்க 200 மார்க்குக்கு வந்து நீங்க எழுதுவீங்க நெகட்டிவ் மார்க் இருக்கு 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கு அதே மாதிரி டெக்னிக்கல் பேப்பர் அது வந்து காலையில இருக்கும் இது வந்து மதியம் 11 to 12 இது வந்து பாத்தீங்கன்னா 2 to 5 இருக்கும் அதே மாதிரி சோ இந்த பேப்பர் மெயின்ஸ் அப்படிதான் காலை மதியம் அந்த மாதிரி தான் இருக்கும் டெக்னிக்கல் 3 hours உங்களுக்கு இருக்கும் 150 க்வெஸ்சன்ஸ் இருக்கும் ஒரு க்வெஸ்சனுக்கு 2 marks 300 மார்க் இருக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 சோ இது வந்து காலை மதியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும் பிப்ரவரி 18 சரிங்களா அதே மாதிரி இந்த பேப்பர்லயும் இந்த பேப்பர்லயும் நீங்க மினிமம் மார்க் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு எவ்வளவு எடுக்கணும் 15% எடுக்கணும் சரிங்களா பட் இதுல ஓவராலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்டேஜ்லயுமே நீங்க ஒரு 50% மார்க் எடுத்தாலே நீங்க வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால நான் அதெல்லாம் நான் சொல்றேன் அதனால நீங்க ஃபுல்லா வந்து கவனிங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த தேர்வு எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த தேர்வை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா 1:7 அதாவது ஒரு போஸ்டுக்கு 7 நபர்கள் என்ற விதத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்க்கு வந்து நீங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவீங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணப்படுவீங்க சரிங்களா ஓகே அப்ப மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி 2 பேப்பர் சோ இந்த பேப்பர்ல ஜெனரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்றேன் இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட் வந்து பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி அந்த மாதிரி இருக்காது இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் எப்படி படிக்கணும் இதை பத்தி ஒரி பண்ணாதீங்க நான் எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்றேன் அதே மாதிரி டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸோ பிரிலிம்ஸோ பெரிய வேற சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது நீங்க மெயின்ஸுக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த நாலேஜே போதுமானது நீங்க வந்து பிரிலிம்ஸ்ல இந்த பேப்பர் கிளியர் பண்றதுக்கு அதனால ஒரி பண்ணாதீங்க அதுவும் நான் எப்படின்னு சொல்றேன் ஓகே சோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு June 23 வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இருக்குது சரிங்களா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 3 hours 300 மார்க் 300 மார்க்
இது வந்து கன்வென்ஷனல் நீங்க வந்து டிஸ்கிரிப்டிவா நீங்க வந்து எழுதணும் இதற்கு கால்குலேட்டர் அலௌடு உங்களுக்கு பிரிலிம்ஸ்க்கு வந்து கால்குலேட்டர் அலௌடு கிடையாது ரெண்டுமே வந்து ஆஃப்லைன் மோட் தான் சரிங்களா ஓகே சோ இதுல உங்களுக்கு 60 क्वेश्चंस 60 மார்க் சரிங்களா 5 அதாவது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு ஒரு क्वेश्चनா இருக்கும் அந்த क्वेश्चनக்கு 12 12 மார்க் கொடுப்பாங்க சரிங்களா சோ ஒரு ஒரு 5 12 வந்து நீங்க ஒரு ஒரு செஷனாவோ அந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ அப்ப 5 12 னா 60 அப்ப ஒரு செக்ஷன் 60 னா அந்த மாதிரி 5 பாட்டர்ன் அந்த 5 டைப்ல வந்து உங்களுக்கு வந்து क्वेश्चंस இருக்கும் சரிங்களா எஸ் சோ 12 12 5 அதுக்கு அப்புறம் 12 12 5 12 12 5 அந்த மாதிரி உங்களுக்கு சோ 5 5 क्वेश्चंस வந்து உங்களுக்கு இருக்கும் சோ மொத்தமா வந்து பாத்தீனா 300 மார்க் எழுதுவீங்க அதே மாதிரி தான் பேப்பர் 2 ஓகே சோ இதுலயும் நீங்க 50% மார்க் நீங்க எடுத்தாலே போதும் அதுவும் நான் எப்படினு சொல்றேன் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் 3 சோ அந்த ஸ்டேஜ் 3 ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூல உங்களுக்கு 30 டு 50 मिनिट्स வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் உங்களுடைய पर्सनலாவும் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுடைய knowledge-ம் டெஸ்ட் பண்ணுவாங்க பட் இந்த knowledge-ஐ கெயின் பண்றதுக்கு நீங்க தனியா प्रिபெயர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஆல்ரெடி கெயின் பண்ணிருப்பீங்க உங்களுடைய पर्सனாலிட்டியை மட்டும் கொஞ்சம் லைட்டா நீங்க லாஸ்ட் டைம்ல இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படி இம்ப்ரூவ் பண்ணாலே போதுமானது சோ இன்டர்வியூ நீங்க வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா இந்த மூணு ஸ்டேஜோட அடிப்படையில தான் அவங்க வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 500 இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 சோ 1100 பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 சரிங்களா சோ 1300 க்கு அவங்க வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க என்ன கட் ஆஃப் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் சோ இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ இதுல ஆக்சுவலா வந்து மினிமம் 15% இதுல ஸ்கோர் பண்ணனும் ஒவ்வொரு பேப்பர்ல அதே மாதிரி இந்த பேப்பர்ல மினிமம் 20% நீங்க வந்து ஸ்கோர் பண்ணனும் அது நம்ம ஸ்கோர் பண்ணிரலாம் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி தான் இப்போ அரௌண்ட் வந்து நீங்க ஸ்டேஜ் 1ல வந்து ஒரு 250 பிளஸ் நீங்க வந்து மினிமம் எடுக்க முயற்சி பண்ணனும் அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் 2ல ரெண்டு பேப்பர் சேர்த்து சொல்றேன் அதே மாதிரி இந்த ரெண்டு பேப்பர் சேர்த்து இந்த ரெண்டு பேப்பர் சேர்த்து ஒரு 350 பிளஸ் நீங்க எடுக்க முயற்சி பண்ணனும் இன்டர்வியூல ஒரு 150 பிளஸ் இந்த இன்டர்வியூக்கு எந்த ஒரு மினிமம் மார்க்கும் கிடையாது 150 பிளஸ் மினிமம் நீங்க எடுத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 750 1300 க்கு வந்துச்சுனா தேர் இஸ் எ குட் பாசிபிலிட்டி டு கிளியர் த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஏராளமா இருக்குது சரிங்களா இது பேட்டர்ன் சோ மூணுமே மூணு ஸ்டேஜுமே அவங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க அதனால நல்லாவே எழுதணும் இதுல முக்கியமா நீங்க டார்கெட் பண்ண வேண்டிய ஏரியா உங்களுடைய டெக்னிக்கல் ஏன்னா இந்த ஜெனரல் சயின்ஸ் ஆப்டிடியூட்ல நீங்க வந்து அவ்வளவு அதிகமா ஸ்கோர் பண்ண முடியாது ஸ்கோர் பண்ணனும் அவசியம் இல்ல அதுக்கு அவ்வளவு எஃபோர்ட் போட வேண்டிய அவசியம் இல்ல நீங்க செலக்டடா சில டாபிக்ஸ் படிச்சாலே உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும் அதெல்லாம் நம்ம பாப்போம் சரிங்களா இன்னும் சொல்ல போனா இதுல ஒரு 82 110 மார்க்குக்குள்ள நீங்க ஸ்கோர் பண்ணா போதுமானது சரிங்களா அதாவது ஒரு 45 क्वेश्चंस சோ அத கரெக்ட்டா போட்டாலே உங்களுக்கு இது போதுமானது இதுல வந்து பாத்தீங்கன்னா 170 ல இருந்து ஒரு 190 மார்க் வந்து நீங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணனும் அதே மாதிரி இந்த பேப்பர்ல ஒரு 150 பிளஸ் இந்த பேப்பர்ல ஒரு 150 பிளஸ் எடுக்க முயற்சி பண்ணனும் இன்டர்வியூல ஒரு 130 ல இருந்து ஒரு 160 குள்ள நீங்க இன்டர்வியூல ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணனும் சரிங்களா சோ இப்படி முயற்சி பண்ணீங்கன்னா தேர் இஸ் எ பாசிபிலிட்டி டு கிராக் தி எக்ஸாம் ஓகே இப்போ இத பொறுத்த வரைக்கும் இது அதேதான் நான் சொன்னலையா 4 நூன் ஆஃப்டர்நூன் அந்த பேப்பர் 1 சாரி ஸ்டேஜ் 1 இது வந்து ஸ்டேஜ் 2 சோ அத தான் சொல்லிருக்கேன் அதை நான் பாத்துக்கோங்க சரிங்களா இப்போ இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிட்யூட் இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிட்யூட பொறுத்த வரைக்கும் 2023 2019 இந்த ரேஞ்சில என்னென்ன ஏரியால இருந்து क्वेश्चंस கேட்டாங்க அப்படிங்கறத பாருங்க இத பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மென்ட்டுக்குமே நீங்க வந்து உங்களுக்கு நிறைய ஏரியா வந்து கொஞ்சம் புதுசா தான் இருக்கும் சரிங்களா லைக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா டிபார்ட்மென்ட்டுக்கும் காமனா இருக்க கூடியது என்ன அப்படினா கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் இன்ஜினியரிங் ஆப்டிட்யூட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ஏரியா அந்த டாபிக் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு ஏரியாவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்க வந்து நல்லா படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2023ல இந்த மூணு ஏரியால இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா 45 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க சரியா இந்த 45 क्वेश्चंस நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 90 மார்க் வந்திருக்கும் அதுவே போதுமான மார்க் அப்படின்னு சொல்றப்ப இந்த மூணு ஏரியா மட்டும் படிச்சு இதுல ஃபுல் மார்க் வாங்கியிருந்தாலே அவங்க அந்த ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட்ல நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்க என்ன டிபார்ட்மெண்டா இருந்தாலும் இந்த மூணு பேப்பருக்கு நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் இதான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரையாரிட்டி சரிங்களா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஏரியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்திக்ஸ் ஏன்னா இந்த எத்திக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு 10 சோ ஒரு 55 क्वेश्चंस சோ 55 क्वेश्चंसல நீங்க 50 क्वेश्चंस கரெக்ட்டா போட்டிருந்தா கூட 100 மார்க் வந்திருக்கும் which is நல்ல மார்க் சரிங்களா அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன டிபார்ட்மெண்டா இருந்தாலும் நீங்க டார்கெட் பண்ணக்கூடிய ஏரியா கரண்ட் அஃபேர்ஸ் இன்ஜினியரிங் ஆப்டிட்யூட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அண்ட் எத்திக்ஸ் வேல்யூ இதுல நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் சயின்ஸும் உங்களுக்கு நீங்க நிறைய மெட்டீரியல் சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க இத நீங்க ஆடடா வந்து உங்களால படிக்க முடியும் அப்ப மீதியெல்லாம் விட்டுறணுமானா இல்ல இப்ப நீங்க மெக்கானிக்கல் அப்படின்னா அடுத்து நீங்க டார்கெட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் அதை நீங்க டார்கெட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நீங்க டிசைன் அண்ட் டிராயிங் டிராயிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஃப்டி இதை கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம்
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி பிராக்டிஸ் இதெல்லாம் வந்து நீங்க படிக்கலாம். அப்ப நீங்க மெக்கானிக்கலா இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிஎஸ்சி பேப்பர் இதை கொஞ்சம் நீங்க செலக்டடா படிச்சா போதுமானது. அதே மாதிரி இது இதுவும் கொஞ்சம் நீங்க செலக்டடா படிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தா நல்லா படிக்கலாம். அப்ப இந்த ஏரியாவை கொஞ்சம் செலக்டடா படிக்கலாம். அப்ப மீதி எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா படிக்கணும். இப்ப நீங்க மெக்கானிக்கல் அப்படின்னா கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், மேத்தமெட்டிக்ஸ், எத்திக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் டிராயிங், இம்பார்ட்டன்ட் ஆஃப் சேஃப்டி இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீதி எல்லாம் நீங்க செலக்டடா படிக்கலாம். அதே மாதிரி இப்ப சிவிலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட் கொஞ்சம் ரிலேட்டடா வரும் நினைக்கிறேன். சோ அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையானது இப்ப மெட்டீரியல் சயின்ஸ் வந்து சிவிலுக்கு வந்து சிவிலும் படிக்கலாம், அவங்களுக்கு வந்து நிறைய ரிலேட் ஆகும். அதே மாதிரி எத்திக்ஸ் வேல்யூ எல்லாமே படிக்கணும். அப்புறம் பேசிக் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் பேப்பர் எல்லாருமே படிக்கலாம். அந்த மாதிரி நீ முக்கியமா டார்கெட் பண்ணது இந்த ஏரியா மட்டும். சோ மீதியெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், செலக்டடா படிச்சா போதும். அப்ப இது எப்படி சார் படிக்கிறது, இதற்கு என்ன மெட்டீரியல் அப்படின்னா, சி இதை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை நம்ம ரெஃபர் பண்ணலாம். பட் இந்த ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்லாம் நீங்க போக தேவையில்லை. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 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 இன்ஸ்டியூட், ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப காலமா இயங்கிக் கொண்டிருக்க ஒரு இன்ஸ்டியூட்டோடைய ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றது பெட்டரா இருக்கும். பட் மை ரெக்கமெண்ட் இஸ் ஐஏஎஸ் மாஸ்டர், சரிங்களா? ஐஏஎஸ் மாஸ்டர் இல்லைன்னா மேடிசி அப்படின்னு இந்த ரெண்டு அகாடமியோடைய ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து நீங்க பேக்கேஜா, நீங்க ஐஏஎஸ்க்கு ஃபுல்லாவே நான் பின்னாடி சொல்றேன் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும்னு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஐஏஎஸ் மாஸ்டர் இல்லைனா மேடிசி அகாடமி, இந்த ரெண்டு அகாடமி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஸோ நல்லாவே மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த அகாடமியில நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய புக்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ஸ்டடி மெட்டீரியலா, சரிங்களா? ஃபார் பேப்பர் ஒன், ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய எத்திக்ஸோ, மெட்டீரியல் சயின்ஸ், இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுல நீங்க படிச்சுக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பருடைய அனாலிசிஸும் அவங்க வந்து புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரியா? இப்ப நீங்க வாங்கினீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லா டாபிக்ஸ்க்கான கண்டென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கான பிராக்டிஸ் க்வெஸ்சன்ஸோடைய புக் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பிராக்டிஸ்க்கான புக் இருக்கும். இது எல்லாமே இருக்கும், அது எல்லாமே வச்சுதான் பிராக்டிஸ் பண்ணும். அது எப்படி படிக்கணும் லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க மெட்டீரியல் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை படிக்கணும். பட் டைரக்டா நீங்க புக்கு பார்த்து படிச்சா புரியுமா, கண்டிப்பா நிறைய புரியாம தான் இருக்கும், புரியாம இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு சான்ஸ் இருக்கு. ஒண்ணு, இப்ப நீங்க ஒரு ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ல நீங்க ஜாயின் பண்றீங்க, தமிழ்நாட்டிலேயே ஜாயின் பண்றீங்கன்னா அவங்க இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு, ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ் எடுக்கலாம். அப்ப மீதிலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மீதிலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எத்திக்ஸ், இன்ஜினியரிங் சர்வீஸ் எத்திக்ஸ் நீங்க கூகுள், நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலே நிறைய அகாடமிஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் உங்களே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, லெக்சரரா வந்து நிறைய அவைலபிளா இருக்கும். சோ அதை பார்த்து நீங்க படிக்கலாம், சரிங்களா? அப்படி இல்ல சார் நான் வந்து இல்ல என்னால வந்து காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பேப்பருக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஆன்லைன் அகாடமியை நீங்க சூஸ் பண்ணி அந்த கோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். வேற ஆப்ஷனே கிடையாது. ஒண்ணு, நீங்க ஃப்ரீ கிளாஸ் யூடியூப்ல யூஸ் பண்ணணும், இல்லைன்னா நீங்க அந்த ஏதாவது ஒரு அகாடமி, மேபி ஐஏஎஸ் மாஸ்டர் அங்கேயே கூட நீங்க என்ன பண்ணலாம், நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க படிக்கலாம், சரிங்களா? வேற ஆப்ஷன் கிடையாது. நீங்க டைரக்டா மெட்டீரியல் போயிட்டு நீங்க படிச்சாலும் இல்ல ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்லாம் போனீங்கனாலும் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால சோ ரெண்டே ஆப்ஷன் தான். பட் நிறையவே ஃப்ரீ அவைலபிள் இருக்கு, ஏன்னா நமக்கு அதிகமான ஸ்கோரும் தேவை கிடையாது. நான் சொன்ன மாதிரி 80 to 110 குள்ள நீங்க ஸ்கோர் பண்ணா போதும் அப்படின்றதுனால நீங்க இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நீங்க தமிழ்லயே தமிழ்நாட்டிலேயே நிறைய பெஸ்ட் இன்ஸ்டியூட்ல நீங்க படிக்கலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேர்ஸ், சோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர்ல இருந்து சோ நெக்ஸ்ட் டிசம்பர் வரைக்கும் நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க படிக்கணும், சரிங்களா? சோ செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் படிச்சீங்கன்னா அடுத்த இஎஸ்சிக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சோ அவ்வளவு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கணும். சோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து கவர் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி நீங்க வந்து படிக்கணும், சரிங்களா? ஓகே, இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் நீங்க வந்து நீங்க கேட்டுக்கு படிக்கிறீங்களா, சோ அந்த ரேஞ்சில தான் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் அதே மாதிரி கேட்டுக்கு படிக்கிற ரேஞ்சிலே படிங்க. சோ இதற்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சோ ஃப்ரீ சோர்ஸ் ஃப்ரம் யூடியூப் நீங்க யூஸ் பண்றது பெட்டர். யூடியூப் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்களா, சோ அதுல படிச்சா போதுமானது, சரிங்களா? அதனால இந்த ஏரியாலாம் கவர் பண்ணி நீங்க இந்த மார்க்ல நீங்க எடுத்துட்டாலே போதுமானது. இதை விட கம்மியா ஒருவேளை ஒரு 70 அவ்வளவுதான் வருதுன்னா ஒண்ணு பிரச்சனை, நீங்க டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அதுல உங்களால என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். சோ இதுதான் என்னுடைய பிளான். இதுல இன்னும் இன்டெப்தா போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் போதும். சோ இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, அதே மாதிரி டெக்னிக்கல். சோ டெக்னிக்கலுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னா, இங்க பாருங்க, டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2022 கேட்ட வந்து க்வெஸ்சன்ஸ் கூடைய மார்க், சரிங்களா? இது வந்து 2023 சோ ஸ்டேஜ் ஒன்ல பேப்பர் டூக்கான மார்க்ஸ், என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன மார்க் கேட்டாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. சோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்டுக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கேட்டை விட ஐஏஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரா இருக்கும். சோ அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னா அது வந்து உங்களுடைய விருப்பம் தான், சரிங்களா? அது நான் எப்படின்னு சொல்றேன்.
இந்த அலகேஷன்ஸ் பார்த்து நீங்க படிக்கணுமானா இல்ல நீங்க எல்லாமே தரவுடா படிக்கணும் நான் எப்படி படிக்கணும்னு சொல்றேன் வெயிட் பண்ணுங்க மஸ்ட் இத பாத்துக்கோங்க வேணா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனீனா உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அப்புறம் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க எக்ஸ்ட்ரா இருக்கும் ஐசி இன்ஜின் சம்டைம் நீங்க எஸ்எஸ்சி ஜேஇல படிச்சிருக்கலாம் அதே மாதிரி பவர் பிளான்ட் சம்டைம் நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம் பட் இது இது இந்த நாலு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து நீங்க அதிகமா ஏசிக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுல நீங்க இது ரெண்டும் நீங்க கண்டிப்பா படிங்க இது ரெண்டையும் நீங்க விட்டுட்டு கூட இல்ல செலக்டடா படிக்க கூட வாய்ப்பு இருக்கு செலக்டடா படிச்சு கூட நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லயும் நீங்க என்ன பண்ணலாம் அந்த செலக்டடா இருக்கக்கூடிய ரெண்டு சப்ஜெக்ட் அந்த புதுசா இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுல நீங்க என்ன பண்ணலாம் செலக்டடா கூட நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கூட ஓகே தான் சரிங்களா ஓகே அதே மாதிரி இது ட்ரிபிள் இல கேட்டது 2022-2023 அதே மாதிரி இது வந்து இசி 2022-2023 ஓகே சோ இத பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் சொன்ன மாதிரி இதுல நம்ம ஸ்டேஜ் 1ல பேப்பர் 2 இருக்கு இல்லையா ஸ்டேஜ் 1ல பேப்பர் 2 ஸ்டேஜ் 1ல பேப்பர் 2 ஸ்டேஜ் 2ல பேப்பர் 1 பேப்பர் 2 இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் இது வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் இதுக்கு என்ன சிலபஸ்னா இந்த கன்வென்ஷனலுக்கு என்ன சிலபஸோ அதுதான் இதற்கும் சிலபஸ் சரிங்களா அதனால நீங்க டைரக்டா நீங்க அப்ஜெக்டிவ்க்கு டார்கெட் பண்ணி படிக்கணுமானா அவசியமே கிடையாது நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்னா அந்த பேப்பர் 1 பேப்பர் 2 கன்வென்ஷனலுக்கு நீங்க என்ன பண்ணலாம் போதும் ப்ரிப்பேர் பண்ணா போதுமானது டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம் இந்த பேப்பர் 1 பேப்பர் 2க்கு கன்வென்ஷனலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்கல அதுவே போதுமானது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இது பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இப்ப கட் ஆஃப் பாருங்க இது வந்து 2022 முடிஞ்சது அதற்கான கம்ப்ளீட் கட் ஆஃப் 2023க்கு என்ன உங்க ரிலீஸ் பண்ணல ஏனா இன்னும் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு இன்டர்வியூ இன்னும் முடியல சரிங்களா ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதா பிரிலிமினரி எக்ஸாம் பிரிலிமினரி எக்ஸாம்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்க 500-233 தான் உங்களுக்கு வந்து ஜெனரலுக்கு இருக்கு அதே மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி 1100-551 1300-756 சோ அரௌண்ட் ஒரு 50% நீங்க ஸ்கோர் பண்ணாலே நீங்க வந்து இந்த அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதே மாதிரி இது பாருங்க மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் 2022க்கான உங்களுடைய கட் ஆஃப் ஓகே இது பாருங்க சோ அதே மாதிரி இது வந்து எலக்ட்ரிக்கல் டெலிகம்யூனிகேஷன் இதுல ஈஸியா நீங்க ஈஸியா தான் அப்ளை பண்ணுவாங்க சரிங்களா ஓகே இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத ஒரு பெரிய க்வெஸ்சன் முதல்ல என்னென்ன சோர்சஸ் எல்லாம் தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியம் முதல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக் வந்து எதற்கு நமக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக் தேவை சரிங்களா சோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக் வந்து மஸ்ட் இது நீங்க எல்லாத்துக்கும் கலெக்ட் பண்ணணும் வேற அந்த ஸ்டேஜ் 1ல பேப்பர் 1 இருக்கு பாருங்க ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட் அதற்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக் தேவை கிடையாது அது நீங்க டைரக்டா அந்த ஐஏஎஸ் மாஸ்டருடைய மெட்டீரியல் வாங்குறீங்களா அதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரீயா வந்து யூடியூப்ல நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க அதை நீங்க ரெஃபர் பண்ணாலே போதுமானது சரிங்களா அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பா நீங்க நல்லா படிச்சாகணும் அதற்கு நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் நிறைய ஃப்ரீ கிளாஸஸும் இருக்கு அதர்வைஸ் நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிச்சாலும் ஓகே தான் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் முக்கியமா ஐஏஎஸ் கேட் பிராக்டிஸ் புக் சரிங்களா பிராக்டிஸ் புக் பிராக்டிஸ் புக் கண்டிப்பா தேவை சரிங்களா ஐஏஎஸ் கேட்டோடைய பிராக்டிஸ் புக் பிராக்டிஸ் புக்னா என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோடைய சொல்யூஷன் வித் சொல்யூஷனோட வந்து புக்ஸ் அவைலபிளா இருக்கும் அது வேணும் அதுக்கப்புறம் ஐஏஎஸ் கேட்டுக்கான கண்டென்ட் மெட்டீரியல் ஐஏஎஸ் கேட்டுக்கான கண்டென்ட் மெட்டீரியல் வேணும் ஆஃப்லைன் இல்ல ஆன்லைன் ஏதாவது ஒரு அகாடமில நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிருக்கணும் அப்பதான் நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் சோ ஃப்ரீயாவே நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது அதனால நீங்க ஒரு நல்ல அகாடமியா பார்த்து ஆஃப்லைனோ இல்ல ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம் ஆன்லைன்ல படிச்சும் கிளியர் பண்ண முடியும் அதற்கு உங்களுடைய கான்ஸ்டன்டான உழைப்பு வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கப்புறம் தேவைப்பட்டா ஹேண்ட் புக்ஸ் ஹேண்ட் புக்ஸ் என்ன அப்படின்றது இப்போ ஒரு ஒரு டோட்டல் கண்டென்ட்டோடைய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த புக்ல இருக்கும் அதை நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இல்ல சார் என்னால புக்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுன்னா நிறைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அவைலபிளா இருக்கும் சரியா அது நீங்க வாங்கிக்கலாம் முக்கியமா ஆன்லைன் டெஸ்ட் போர்ட்டல் இது ஆஃப்லைனா இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் போர்ட்டல் ரொம்ப முக்கியம் அதுவும் நான் ஏன் சொல்றேன் சரிங்களா ஓகே அப்ப இந்த ஐஏஎஸ் கேட் பிராக்டிஸ் புக்கு இந்த கண்டென்ட் புக்கு இதெல்லாம் உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா நீங்க டைரக்டா நான் சொன்னேன் இல்லையா ஐஏஎஸ் மாஸ்டர் இல்லைன்னா மேடிஸ் இவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டா நீங்க ஐஏஎஸ்கான புக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலே உங்களுக்கு இது எல்லாமே வந்துடும் சரிங்களா என்னென்ன வரும் அப்படின்னா கண்டென்ட் புக்கு அப்புறம் வந்து பிராக்டிஸ் புக்கு அதுக்கப்புறம் கேட் ஐஏஎஸ் உடைய பிராக்டிஸ் புக்கு இது எல்லாமே வந்துடும் அது நீங்க ரெண்டு ரெண்டு அகாடமியில் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம் சோ நான் வந்து ஐஏஎஸ் மாஸ்டர் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன் அதை அதை விட்டீங்கன்னா மேடிசி சரிங்களா ஓகே சோ இது ரெண்டு நீங்க இதெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியலா வந்துருது ஆஃப்லைன் ஆன்லைன் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் ஈசிக்கு நம்ம வந்து கோச்சிங் கொடுக்குறோம் அது இனஃப் இருக்கு பட் அந்த பேப்பர் 1ல
பேப்பர் 1ல நம்ம வந்து ஃபுல்லா பேப்பர் சாரி சாரி ஸ்டேஜ் 1ல ஸ்டேஜ் 1ல பேப்பர் 1ல ஃபுல்லாமே நம்ம வந்து கவர் பண்றது இல்ல இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் ஆப்டிட்யூட் அந்த முக்கியமான ஏரியா மட்டும் தான் கவர் பண்றோம் சரிங்களா சோ நீங்க நம்ம இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தீங்க அப்படினா நம்ம வந்து அந்த 80 பிளஸ் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம வந்து அதருக்கு நம்ம கைட் பண்ணுவோம் சரிங்களா அது ஒன்னு பிரச்சனை இல்ல நம்ம இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தாலுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த ஐஏஎஸ் கேட்டுக்கான பிராக்டீஸ் புக் கண்டிப்பா மாண்டேட்டரியா நான் வந்து வாங்க சொல்லுவேன் அது ஐஏஎஸ் மாஸ்டருக்கான புக்கை நான் கண்டிப்பா வாங்க சொல்லுவேன் ஏன்னா சோ அதோடைய சொல்யூஷன் புக் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா சோ அதனால நீங்க கண்டிப்பா நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணாலும் நீங்க கண்டிப்பா நீங்க வாங்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஓகே சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐஎஸ் கேட் வந்து மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு நீங்க அகாடமி என்ன பண்ணலாம்னா நிறைய டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் டைரக்டா பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நம்ம இன்ஸ்டியூட்டு நீங்க வந்து இங்க வந்து அட்டன் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஆன்லைன் கோர்சஸும் நீங்க இல்ல ஆன்லைன்லயும் நம்ம நிறைய டெமோ கிளாஸ் பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஓகே டன் அதுக்கப்புறம் ஹேண்ட் புக்ஸ் ஹேண்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொன்று இருக்கும் ஏஸ் அப்படின்ற ஒரு அகாடமி ஒரு ஹேண்ட் புக் இருக்கு அப்புறம் மேடிசியோட ஹேண்ட் புக் இருக்கு அப்புறம் கேட் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமியோட மெக்கானிக்கலுக்கு ஹேண்ட் புக்கும் அவைலபிளா இருக்கு இது மூணுல நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகே ஓகே அதுக்கப்புறம் கிளாஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேடிசி ஏஸ் இதுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அவைலபிளா இருக்கும் சரிங்களா எதுனா இந்த கண்டென்ட் மெட்டீரியல் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனா கிடைக்கும் சரிங்களா இந்த ஐஎஸ் கேட் பிராக்டிஸ் புக் இல்லைன்னா கூட உங்களுக்கு இலவசமா சில சோர்சஸும் அவைலபிளா இருக்கும் அதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் சரியா உங்களால கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டெஃபினட்டா அந்த இன்ஸ்டியூட்டோட அந்த போஸ்டல் பேக்கேஜ் வந்து நீங்க வாங்கிக்கிறது பெட்டர் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் போர்ட்டல் இந்த ஆன்லைன் டெஸ்ட் போர்ட்டல் நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஐஎஸ் மாஸ்டர் நீங்க வந்து வாங்கிக்கோங்க இதெல்லாம் நீங்க இருந்தா தான் இந்த ஐஎஸ் ப்ரிப்பேர் பண்ணவே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா ஓகே அதே மாதிரி கண்டிப்பா குறைஞ்சது ஒரு வருஷமாவது நீங்க கண்டென்ட் படிக்கிறதுக்கே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சரிங்களா அவ்வளவு கண்டென்ட் நீங்க படிக்கணும் அவ்வளவு இன்டெப்தா படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உங்ககிட்ட ரெடி ஓகே அகாடமி சூஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கான்செப்ட நல்லாவே கிளியரா இருக்கணும் சரிங்களா இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கணும்னா அந்த இன்ஸ்டியூட்டை தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அந்த 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 இன்ஸ்டியூட்டை அந்த கான்செப்டை ரொம்ப இன்டெப்தா நடத்திருக்கணும் எந்த இன்டெப்தா நடத்திருக்கணும்னா ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில ஃபார்முலாலாம் எப்படி வந்ததுன்னு டெரைவ் பண்ணி கேட்கணும் ஏன்னா மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு விதமா க்வெஸ்சன் கேட்பாங்க டைரக்டா ஒரு ஒரு சம்ம ஒரு சம்ம கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க இல்லனா ஒரு ஒரு ஃபார்முலா இல்ல ஒரு ரூல் எப்படி டெரைவ் ஆகி வந்தது அப்படின்றத கேட்பாங்க இல்ல அப்படின்னா டெக்னிக் அதாவது ஒரு ஒரு ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டா இருக்கட்டும் இல்ல தியரி சப்ஜெக்டா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியரி கண்டென்ட்டாவும் கேட்பாங்க சரிங்களா அதனால அதே மாதிரி தியரி பார்ட்லயும் ப்ராப்ளமேட்டிக்ஸ் கேட்பாங்க டெரிவேஷன்ஸ் கேட்பாங்க இப்ப நல்லாவே டெரைவ் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்துருக்கணும் இன்டெப்தா நீங்க வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கிளாஸ் எல்லாம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கும் ஈசிக்கும் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் நம்ம நம்ம யூடியூப்லயே போனீங்கன்னா நிறைய அவைலபிளா இருக்கும் அதெல்லாமே பாருங்க நம்ம எப்படி நடத்திருக்கோம்னு பாருங்க அதெல்லாம் டெரைவ் பண்ணி இன்டெப்தா ஏஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம நடத்திருப்போம் சரிங்களா சோ அந்த ஸ்டாண்டர்ட்ல நடத்தணும் பிளஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா சால்வ் பண்ணணும் அப்ப அது ஒரு கான்செப்டை இன்டெப்தா சொல்லணும் டெரிவேஷன்ஸ் இருந்தா கண்டிப்பா டெரைவ் பண்ணி சொல்லணும் இந்த டெரைவ் பண்ணி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு தான் நீங்க டெக்னிக்குள்ளேயே வரணும் சரிங்களா அப்பதான் நிறைய வந்து உங்களுக்கு புரியும் அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் சோ இந்த மெத்தட்ல நடத்தினா தான் இது ப்ராப்பரான வேயா இருக்கணும் நீ ஐஏஎஸ் படிக்கணும் இன்ஜினியரிங் சர்வீஸ் படிக்கணும்னா சோ இன்டெப்த் கான்செப்ட் ரூல் ஃபார்முலாஸ் டெரிவேஷன்ஸ் மஸ்ட் அண்ட் அதுல கேட் ஐஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ல சம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க வந்து கான்செப்ட லேர்ன் பண்ணணும் அது மட்டும் இல்லாம அது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏதாவது ஒரு தெர்மோடைனமிக்ஸ் இல்ல ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நடத்துறாங்க இப்போ ஃபர்ஸ்ட்ல நடத்திருக்காங்க தெர்மோடைனிக்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல நடத்திருக்காங்க அப்படின்னா நீங்க அதுல புக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக்கையும் அந்த ஃபர்ஸ்ட்லாவே நீங்க ரீட் பண்ணணும் ரீட் பண்ணிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக்ல வேற சார் சொன்னதை விட என்ன அதிகமான கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க கண்டிப்பா நீங்க வந்து அப்டேட் பண்றது மஸ்ட் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் நீ நிறைய சால்வ் பண்ணணும் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த க்வெஸ்சன்ஸ் மாடலை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணணும் அது எந்த இன்ஸ்டியூட்ல நீங்க ஜாயின் பண்ணி படிச்சாலும் சரிதான் அவங்க கொடுக்குற மெட்டீரியல் பத்தாது அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அந்த மெட்டீரியலையும் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணலாம் கேதர் பண்ணலாம் உங்க நீங்க எடுத்த நோட்ஸையும் நீங்க என்ன பண்ணலாம் மிங்கிள் பண்ணி ஒரு 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 படிக்கலாம் அதுக்கு தானே அதை ஆர்டர் பண்ண சொன்னேன் சோ உங்களுடைய நோட்ஸ் டேக்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா அந்த சார் சொல்லி கொடுக்குற நோட்ஸ் நீங்க எழுதுறதா இருக்கட்டும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக்கை ரெஃபர் பண்றதா இருக்கட்டும் இங்க ஆர்டர் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த புக்ஸ் அதையும் கன்க்ளூட் பண்ணி நீங்க என்ன பண்ணு நோட்ஸ் எடுக்கணும்
அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷார்ட் நோட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஒரு ஒரு கீ பாயிண்ட்ஸ், ஃபார்முலாஸ் டேக்கன், இப்ப ஏதாவது ஒரு 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 கண்டென்ட்னா அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, அந்த மாதிரி ஒரு கீ நோட்ஸ் மாதிரி நீங்களே ஒரு இங்க இருக்கு இல்லையா ஒரு ஹேண்ட் புக்ஸ், அந்த மாதிரி ஹேண்ட் புக்ஸ் நீங்களே உருவாக்கணும். சரியா? ஓகே. அந்த உருவாக்குற அளவுக்கு நீங்க என்ன பண்ணும், அதுல ஒரு தனியாக அதுக்கு ஒரு செப்பரேட்டா நோட் போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது முடிச்சிட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணணும். எதுல சார் கொஸ்டின் சால்வ் பண்ணணும், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்களா ஐஏஎஸ் கேட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் பிராக்டிஸ் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன் புக்ஸ், அதுல நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். சரிங்களா? சோ சார் நடத்தும் போது உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க புக்கை ரெஃபர் பண்ணுவீங்க இல்லையா, ஸ்டாண்டர்ட் புக்கு, அதை புக் பேக்ல இருக்கு இல்லையா கொஸ்டின்ஸ், அதை நீங்க ரெஃபர் பண்ணணும். அது முடிச்சதுக்கு அப்புறம், இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஐஏஎஸ் கேட்டுக்கான கொஸ்டின்ஸை நீங்க என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சரிங்களா? இது மஸ்ட். அப்ப நடத்தும் போதே ஒவ்வொரு டாபிக்கா, இப்போ ஒரு 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 ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னா ஒரு 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 15 ஒரு சப் டாபிக்ஸ் இருக்குன்னா அந்த சாப்டர் எல்லாத்தையும் இந்த பேட்டர்ல நீங்க பண்ணணும். சரியா? கான்செப்ட் லேர்ன் பண்ணணும், புக்கை ரெஃபர் பண்ணணும், நோட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா மேக் பண்ணணும், ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும், ஐஏஎஸ் கேட் க்வெஸ்சன்ஸ் அந்த ஒவ்வொரு சாப்டர்லயே சால்வ் பண்ணணும். இது கம்ப்ளீட்டா நீங்க பாக்கும்போது உங்களுடைய நோட்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். என்னென்னலாம் மிஸ் ஆகுது, என்னென்னலாம் அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்க இந்த மாதிரியான ப்ரீவியஸ் ஐஏஎஸ் கேட் க்வெஸ்சன் சால்வ் பண்ணும்போது நிறைய மிஸ் ஆயிருக்கும், நிறைய தெரிய வரும், நிறைய க்வெஸ்சன் சால்வ் பண்ணும்போது அந்த கான்செப்ட் இன்டெப்தா உங்களுக்கு புரிய வரும். அதெல்லாம் இந்த இடத்துல நீங்க அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ரிவைஸ் பண்ணணும். இப்ப எல்லாம் முடிஞ்சு அந்த 12-15 சாப்டரும் படிச்சீங்களா, இப்ப என்ன பண்ணணும்னா முக்கியமா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். இது நீங்க என்ன பண்ணலாம், ஆன்லைன் டெஸ்ட். சரியா? இந்த ஆன்லைன் டெஸ்ட் பிராக்டிஸும் நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஆன்லைன் டெஸ்ட் போர்ட்டல் இதுவும் நீங்க எந்த அகாடமினாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? சோ இந்த அகாடமியில ஃபைனலா தான் நீங்க என்ன பண்ணணும், ஆன்லைன் டெஸ்ட் நீங்க எழுதி பார்க்கணும். சரிங்களா? சோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸா நீங்க என்ன பண்ணுங்க, அதுல நீங்க என்ன பண்ணுங்க, ஃபுல் டெஸ்டோ இல்ல செக்ஷனல் வைஸ் டெஸ்டோ நீங்க வந்து எழுதி பார்க்கலாம். சரிங்களா? இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட். இந்த மாதிரி கொண்டு போறதுக்கு என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மினிமம் ஒரு மாசமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி, மினிமம் ஒரு மாசமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி நடத்தினாதான் இந்த ஆர்டர்ல படிக்க முடியும். இந்த ஆர்டர்ல படிச்சாதான் உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரியும், நீங்க ஐஏஎஸ் கிளியர் பண்ற அளவுக்கு நீங்க ரெடி ஆக முடியும். அப்போ ஒரு சப்ஜெக்டே ஒரு மாசம் நடத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு ஒரு வருஷமாவது கண்டிப்பா இன்டெப்தா வந்து அந்த இன்சுலின் நீங்க டிராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா டெப்தா படிக்கணும். அது உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து அதுல இருந்து நீங்க எவ்வளவு நல்லா கிளியர் பண்றீங்க அப்படின்றது இருக்கு. பேரலா அதே மாதிரிதான் அந்த பேப்பர் ஒன்னுக்கு. இப்ப இதெல்லாம் நீங்க வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, நாட் ஓன்லி ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்க மெயின்ஸுக்கு தான் ப்ரிப்பேர் பண்றீங்க. இது மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் தான். சரிங்களா? இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்டேஜ் ஒன்ல பேப்பர் டூ ஈஸியா கிளியர் பண்ணிடலாம், அது ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க டெக்னிக்கல் இதுதான் மெத்தட். இந்த மாதிரி நீங்க ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் வந்து நீங்க படிக்கணும். அதே மாதிரி பேரலா பேப்பர் ஒன். சரிங்களா? பேப்பர் ஒன்ல இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நீங்க ஸ்டார்டிங்லேயே படிச்சிடணும். இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் ஒன்று பிரச்சனை இல்லை, அது ஈஸியாக படிச்சிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பேரலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த முக்கியமான அந்த எத்திக்ஸோ மெட்டீரியல் சயின்ஸோ அதுவும் நீங்க அப்பப்போ என்ன பண்ணணும், பேரலா படிச்சுட்டே வரணும். அதுலேயும் குறைஞ்சது 100 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும். பட் மோர் இம்பார்ட்டன்ஸ் இது கொடுக்கணும், ஏன்னா அதுல விட்ட மார்க்கை நீங்க இதுல தான் பிடிச்சி தூக்கி நிப்பாட்டணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டா படிச்சு 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 முடிக்க முடிக்க இப்போ 2 சப்ஜெக்ட் முடிச்சா 2 சப்ஜெக்ட் சேர்த்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ரிவைஸ் பண்ணிட்டு ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். 3 சப்ஜெக்ட் முடிச்சாச்சா 3 சப்ஜெக்ட்டையும் சேர்த்து நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும். அந்த மாதிரி நீங்க சேர்த்து 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 ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் கண்டினியூஸா ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிக்க முடிக்க இருக்கணும். முடிச்சுட்டு ஒரு சப்ஜெக்டா ஒரு போன மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டை முடிச்சுட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே புரியாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கண்டினியூட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு மாசமும் முடிய 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 என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது கண்டினியூட்டியா அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தா தான் அது உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். கண்டிப்பா மறக்கும், மறந்தாதான் மறக்கதான் செய்யும். அது மறக்க விடாம படிக்கிறதா பெரிய விஷயம். 4 ரிவிஷன் 5 ரிவிஷன் 6 ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ இதெல்லாம் பண்ணணும். சோ ஃபைனலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைனலா வந்து பேப்பர் ஒன்னுக்கு நீங்க என்ன பண்ணி பார்க்கணும், சாரி ஸ்டேஜ் ஒன்னுக்கு நீங்க என்ன பண்ணி பார்க்கணும், மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஒரு 10 மார்க் டெஸ்ட் அது பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதி பார்க்கணும். அதே மாதிரி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2-3 மாசம் டைம் இருக்கும். அந்த 2-3 மாசம் டைம்ல கூட நீங்க கன்வென்ஷனுக்கான மார்க் டெஸ்ட் நீங்க எழுதினா போதுமானது. சோ நீங்க பிரிலிம்ஸ் தயாராகும் போதே மெயின்ஸுக்கும் நீங்க தயாராகிடுறீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இன்பிட்வீன் பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான இன்பிட்வீன்ல நீங்க என்ன பண்ணா போதும், நீங்க இதற்கான மார்க் டெஸ்ட் மெயின்ஸுக்கான மார்க் டெஸ்ட் மட்டும் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு நீங்க எழுதினா போதும். பேப்பர் ஒன் பேப்பர் டூ சோ எல்லா சிலபஸும் ஸ்பிட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அது எல்லா சிலபஸும் இன் டீடைலா படிக்கணும், டெப்தா படிக்கணும், ஒண்ணுமே விடாம படிக்கணும். இதுல நீங்க என்ன பண்ணலாம், அந்த 2 சாப்டர் நீங்க என்ன பண்ணலாம், செலக்டடா படிக்கலாம். இந்த
அளவுக்கு படிக்காம செலக்டடான டாபிக்ஸ்ல மட்டும் இன்டெப்தா படிக்கலாம். அந்த மெக்கட்ரானிக்ஸ், ரினுவல் சோர்சஸ் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், செலக்டடா படிச்சா கூட உங்களால கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. பட் மீதி ஏரியால நல்லா ஸ்ட்ராங்கா படிக்கணும். கண்டிப்பா க்வெஸ்சன்ஸ் டஃபா இருக்கும், கஷ்டமா இருக்கும். நீங்க கஷ்டமா எப்படி கேட்டாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு நீங்க இந்த மெத்தட்ல படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும், கண்டிப்பா முடியும். இந்த ஆர்டர்ல படிச்சீங்கன்னா இது அவ்வளவு சாதாரணமாகவும் இதை பண்ண முடியாது. நல்லாவே ஒரு நல்ல எஃபோர்ட் தேவை, நல்ல டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் வந்து என்னுடைய 34 வயசுல நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சேர்மன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப சாதாரண விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை அடையணும்னா நீங்க அசாதாரணமான உழைப்பையும் கொடுத்தாக வேண்டும், வேணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா. சாதாரணமா ஒரு 3 மாசத்துல 1 மாசத்துல அப்படிலாம் கிடைக்காது. இங்க பல பேர் வந்து சொல்லதான் செய்வாங்க, இவ்வளவு நேரம் ஒரு நாள் படிக்கிறியா, உன்னால முடியுமா முடியாதா, ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை சுத்தி இருந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கடந்தா மட்டுமே தான் உங்களால வெற்றி பெற முடியும் சரிங்களா. அதுல மாற்று கருத்தை இல்ல. சோ இந்த மாதிரி நீங்க படிக்கணும் சரிங்களா. படிச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்களாலையும் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் என்ன என்ன எக்ஸாம்னாலும் உங்களால கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஐஏஎஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் யூபிஎஸ்சியில ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தமிழ்நாடு கடன் வாங்கிட்டு வந்திருக்காரு. சோ இந்த அளவுக்கும் ஒரு டெடிக்கேட்டடா படிக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அதுவே முடியுதுன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். அதே யூபிஎஸ்சி எக்ஸாம் நிறைய பேர் மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ல நிறைய மாணவர்கள் இப்படிதான் படிக்க முடியுமா நினைக்கக்கூடிய சூழல்ல இருந்தா நிறைய பேர் இங்க ஜெயிச்சிருக்காங்க. அதனால சோ ஜெயிக்கணும், ஒண்ணு வேணும் அப்படின்னா நீங்க தான் முயற்சி பண்ணணும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது அதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாதான் அந்த இடத்துக்கு போக முடியுன்றதா நிதர்சமான உண்மை. அவ்வளவு கஷ்டப்படவும் நீங்க தயாரா இருக்கணும். என்ன ஒரு சரியான பிளான், என்ன பிளான், இந்த கண்டென்ட், இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய முக்கியமான விஷயம் இருக்கு, நிறைய கைடன்ஸ் தேவை. இந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் பிளானிங் ஒரு நல்ல இன்ஸ்டியூட் இருந்ததுன்னா டெஃபினட்டா உங்களால கிளியர் பண்ண முடியும். சில பேருக்கு சில டைம் கூட எடுக்கலாம், பட் டைம் கண்டிப்பா எடுக்கும் சரிங்களா. நீங்க நினைக்கிற மாதிரி 6 மாசத்துலயே 1 மாசத்துலயெல்லாம் கிளியர் பண்ண முடியாதுதான், நல்ல டைம் எடுக்கும். அதையும் புரிஞ்சு பொறுமையா கான்ஸ்டன்டா டெடிக்கேட்டா உங்களுக்கு மட்டுமே தெரியணும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முன்னேற்றம். மத்த யாருக்கு அந்த முன்னேற்றத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க ஒவ்வொரு நாளும் முன்னேறிக்கிட்டு இருக்கீங்களா அது போதுமானது. ஒரு நாள் கிளியர் பண்ணுவீங்க உங்களுக்கு தெரிஞ்சா போதுமானது. கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓகே. சோ அதனால நீங்க இந்த மாதிரி கிளியர் பண்ணாத நிறைய பேருக்கு வழிகாட்டி இருக்க முடியுன்றது என்னுடைய கருத்து. சோ இது இந்த எஃபோர்ட் பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொண்டு போங்க. நிறைய வருஷம் வருஷம் வந்துட்டே இருக்கும், அதனால சோ அப்ளை பண்ணி எழுதட்டும். நிறைய தமிழக மாணவர்கள் காம்படிட் பண்ணோம், அப்பதான் இதை பத்தி நிறைய அவேர்னஸ் வரும். சோ கம்மியான போஸ்ட் தான் இருக்கும், இவ்வளவு பெரிய பெரிய ஹியூஜ் போஸ்ட் தான், கம்மியான வேகன்சி தான் இருக்கும். பட் அதை கிளியர் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை. சோ உங்களாலே முடியும் சரிங்களா. அதனால ரொம்ப எஃபோர்ட் போட்டு பேசியிருக்கேன், ரொம்ப பேச முடியல, நைட் ஆயிடுச்சு இல்லையா. சோ அதனால தயவு செய்து இந்த எஃபோர்ட்டுக்கு நீங்க லைக் கொடுத்தே ஆகணும். அப்புறம் உங்க உங்க சேனல் உங்க உங்க குரூப்ல நிறைய ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த கற்போம் தமிழா லைவ் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, க்வெஸ்சன் டிஸ்கஷன் இருக்கும். அதே மாதிரி டெலிகிராம் சேனல்லையும் நீங்க வந்து சேர்ந்துக்கோங்க. வேற நம்ம இன்ஸ்டூல ஜாயின் பண்ணணும் நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேங்களா. சோ வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ சோ மச்.